ஹலோ SK14 வியூவர்ஸ். ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து லைஃப்பில் நீங்கள் என்ன நல்லதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் பெரிய லிஸ்ட்டை வச்சு அடிஷ்னல் ஷீட்லாம் கேட்டு எழுதி தருவாங்க. பட் நீங்கள் லைஃப்பில் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப்லே நீங்கள் வந்து பண்ண மிகப்பெரிய தப்புனா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஏன் அதனால அந்த வயசுலாம் என்னென்னு தப்புன்னுலாம் தெரியலையே. கம்புலானே கேளியே ஒரு தப்புனா இவ்வளோ பார்த்தது என்ன கல்யாணம் பண்ண தான் தப்பு. மிகப்பெரிய தவறுனா போதை மது போதையில் இருந்தது தான். சேர்ந்த காலேஜ் ப்ரோ எங்கள் அம்மா என்னை பெற்றது அதுதான் மிக பெரிய தப்பு. லைஃப்லேயே நீங்கள் வந்து பண்ண மிகப்பெரிய தப்புனா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஏன் லவ் தான் சொல்லுவேன். ஏன்னா லவ்வில் ரொம்ப அடிபட்டலாம். நம்பாமல் வாழ்வதென்றும் நலமே. நல்ல காலேஜ் தானா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. என்ஜாய் பண்ணணும்னா நம்ம சின்னப்பிலேருந்து கோயிலில் படிச்சிருக்கோம். இப்போ கோயில் இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? பிறந்தது தான் சொல்லணும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இப்போ எப்படி மைக்க பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி காலேஜ் வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். முடியாதது காசு இருக்கு இல்லைன்னா இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கணும் அவ்வளோதான். ஏன் நான் லவ் பண்ணேன் விட்டு போயிட்டு என்ன பண்ண? ஏன் விட்டு போயிடல? அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேது அதுக்கு தான். ஸோ நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க அது அவரோடைய தப்பு தானே? அவங்களோட தப்பு தான். எங்களோட தப்பு போதை மது போதையில் இருந்தது தான். அது தான் உழைக்கிறத காரணம் காட்டி சாப்பிட்டது உண்டு. பிறகு ஒரு கல்யாணம் மற்றபடி ஒரு துக்க நிகழ்ச்சினாலும் கூட இதை சொல்லி சாப்பிட்றது பழக்கம் உண்டு. ஆக்சுவலாக ஆஃபீஸ் மிச்சு கூட கோவா போயிருந்தேன். அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஒன்றுமே பண்ணல. இன்னொரு தப்புனா இவ்வளோ பார்த்தது. ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜ் தான் கோயிலில் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். அவர் ஹரிச்சந்திரன் தம்பி உண்மைதான் பேசுவார். ஆஃபீஸ்லன்னா பழைய ஆஃபீஸில் நிறைய எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேசும் ஜாலியாக பண்ணா அது எனக்கே ஆப் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நான் பண்ண தப்புன்னு தோணுச்சு. அதான் நம்ம கொஞ்சம் ஒரு கேப் விட்டு இருந்திருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு அவங்க பேக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணிட்டாங்க சில விஷயம். சேர்ந்த காலேஜ் ப்ரோ. ஐ வாஸ் இன் கிளாஸ் 9. I made that tail out of paper and put it in back of my teacher's pant. I got 5 slaps. That's the worst thing I have done in my life. Whenever I go to bed, I remember that, I recall that thing and always regret. Like, teacher is a person who is to be respected like God, and to him I made a fun out of him. So that's the worst thing which I have done. Love பண்ணதாம் bro. உண்மையா சொல்லலாம். உண்மையா இருக்காங்க. உண்மையா இருக்கவங்க இருந்துட்டு போறாங்க. இல்லாதவங்களுக்கு இந்த வார்த்தை ஓகே bro. நான் பிறந்ததே தப்பு. ஐயோ ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா பிறந்தாங்க நம்ம சாதிச்சோம். இதுங்களை பெத்து போட்டு இதுங்க பண்ற டார்ச்சரை அனுபவிச்சுக்கிறது தான் பெரிய தப்பு. அடிச்சாக்கா பசங்க ரொம்ப வீணாயிடுவாங்க. என்னன்னே தெரியாம அது பேரண்ட்ஸ் அது பேரண்ட்ஸ் பப்பி லவ்னு சொல்வாங்க. அது தப்புன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சீக்கிரமா நம்புறது ஏன் ப்ரோ? இல்ல நிறைய லைஃப்ல பட்டிருக்கேன் ப்ரோ. அதான் புரோக்கன் ஹார்ட்ல இன்சிடென்ட். புரோக்கன் ஹார்ட் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல ப்ரோ. உண்மையா இருங்க, நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுங்க, நிறைய டைம் கொடுத்து பேசுங்க. பேசாதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த பொண்ணுக்கு டைம் கொடுங்க, பேசுங்க, அவ்வளவுதான்.